காதன் ஆன்மீகம் கண்டால் தெய்வீகம். ராமாயணம் மகாபாரதம் இந்த இதிகாசங்களை பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த இதிகாசங்களை பத்தி நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க, அண்ட் சில பேர் டிவியில பாத்துருப்பாங்க, அண்ட் இன்னும் சில பேர் இப்ப யூடியூப்ல கூட இதை பாத்துட்டு இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில ராமாயணத்துல வர ஒரு சில கேரக்டர்ஸ நம்ம வாழ்க்கையோட ரியல் லைஃபோட எப்பவுமே ஒப்பீடு பண்ணி பார்ப்போம். அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சோ அந்த வகையில நம்ம ஒப்பீடு பண்ணி பாக்குற கேரக்டர்ஸோட ராசிகளை பத்தி தெரிஞ்சா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. சரி வாங்க, ராமாயணத்துல இருக்கிற கேரக்டர்ஸோட ராசிகள் பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். 12 ராசிகள்ல முதல் ராசியா வர்றதுதான் மேஷம். இந்த மேஷ ராசியில இந்திரஜித் பிறந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவணனோட பையன். ராவணனுக்கும் ராமருக்கும் இடையில நடந்த போர்ல முக்கியமான பங்கு இந்திரஜித்க்கு உண்டு. இந்திரஜித் ஒரு சிறந்த போர் வீரன் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்திரஜித் மந்திர தந்திரங்கள்ல சிறந்து விளங்கக்கூடியவர் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும். 12 ராசிகள்ல 2வது ராசியான ரிஷபத்துல பிறந்திருக்காங்க கைகேயி. கைகேயி யாருன்னு பாத்தீங்கன்னா தசரத மன்னனோட மனைவிகள்ல ஒருத்தவங்க தான் இவங்க. இவங்க தான் பரதனோட அம்மா. தசரத மன்னனோட உயிரை கைகேயி போர்ல காப்பாத்தினாங்க. சோ அந்த நேரத்துல தசரத மன்னன் நீ கேக்குற வரங்களை குடுக்கறேன்னு சொன்னதும் அந்த வரங்களை சரியா பயன்படுத்தி ராமரை 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் அனுப்பிச்சு வச்சாங்க கைகேயி. 12 ராசிகள்ல 3வது ராசி தான் மிதுனம். மிதுன ராசியில பிறந்தவர் தான் மாரிசன். மாரிசன் யாருன்னா தாடகை சுந்தன். இந்த தம்பதியரோட மகன் தான் மாரிசன். அகத்திய முனிவருக்கு தீங்கு செஞ்சு அவர் சாபத்தால அரக்கனா மாறினவன் தான் மாரிசன். அரக்கனா இருந்தாலும் ராவணனுக்கு சீதை விஷயத்துல அறிவுரைய சொன்னவன் தான் மாரிசன். 12 ராசிகள்ல மிதுனத்துக்கு அடுத்து வர ராசி தான் கடகம். இந்த ராசியில பிறந்தவர் தான் ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் விஷ்ணுவோட 7வது அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமர்னு சொன்னாலே ஒழுக்க சீலர் அப்படின்ற விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த வகையில கடக ராசியில பிறந்தவங்க ஒழுக்க சீலர்களா இருப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. 12 ராசிகள்ல 5வது ராசி தான் சிம்மம். சிம்ம ராசியில பிறந்தவன் தான் ராவணன். ராவணன் அசுர குல தலைவன். அது மட்டும் இல்ல, இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். ராவணனோட சிறப்பே ஆயக்கலைகள் 64 தேர்ச்சி பெற்றவன். அது மட்டும் இல்ல, ராவணனை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மாற்றான் மனைவி மேல ஆசை வச்சது மட்டும்தான். இந்த ஒரு தவறை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ராவணன் மாதிரி ஒரு நல்லவன் இல்லன்னு தான் சொல்லணும். 12 ராசிகள்ல 6வது ராசி தான் கன்னி. கன்னி ராசியில பிறந்தவர் தான் தசரத மன்னன். கோசல நாட்டு மன்னரான தசரதனுக்கு கோசலை சுமித்ரை கைகேயின்னு 3 மனைவிகள். இந்த 3 மனைவியருக்கும் ராமர் பரதன் லக்வணன் மற்றும் சத்ருகணன்னு 4 குழந்தைங்க பிறந்தாங்க. கைகேயி தசரதன் கிட்ட பெற்ற வரத்தால ராமர் 14 காட்டுல தவ வாழ்க்கைய வாழ்றத பார்க்க முடியாம தசரதன் புத்திர சோகத்தால இறந்தே போனாரு. 12 ராசிகள்ல 7வது ராசி தான் துலாம் ராசி. துலாம் ராசியில பிறந்தவன் தான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் அசுர குல தலைவனான ராவணனோட தம்பி. எந்த அளவுக்கு கும்பகர்ணனுக்கு பசி வருதோ அதே அளவுக்கு அதிகமான தூக்கமும் வரும். இதெல்லாத்தையும் விட கும்பகர்ணன் ஒரு சிறந்த போர் வீரன். 12 ராசிகள்ல 8வது ராசி தான் விருச்சகம். விருச்சகத்துல பிறந்தவன் தான் சத்ருகன். ராமர் மேல லக்ஷ்மணன் பரதன் வச்சிருந்த அளவு கடந்த அன்பை விட அதிகமான அன்பு வச்சிருந்தவன் தான் சத்ருகன். இவரோட அன்பை எந்த இடத்துல இவர் நிரூபிச்சாருன்னா ராமரோட பட்டாபிஷேகத்துலதான். 12 ராசிகள்ல 9வது ராசி தான் தனுசு. தனுசு ராசியில பிறந்தவர் தான் அனுமன். அனுமன் ஒரு மிக சிறந்த ராம பக்தர். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு சிறந்த போர் வீரரும் கூட. சீதாதேவிய ராவணன் கிட்ட இருந்து பல தியாகங்கள் செய்து ராமன் கிட்ட கொண்டு சேர்த்தவர் தான் அனுமன். 12 ராசிகள்ல 10வது ராசி தான் மகரம். மகர ராசியில பிறந்தவங்க தான் சீதா. ராமாயணம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய காவியம் உருவாகிறதுக்கு முக்கியமான கேரக்டர் தான் சீதா. ராமரோட மனைவியா சீதாதேவி இருந்தாலும் பூமாதேவியோட அவதாரமா இன்றளவும் கருதப்படுறாங்க. 12 ராசிகள்ல 11வது ராசி தான் கும்பம். கும்ப ராசியில பிறந்தவங்க தான் சூர்பனகை. ராவணன் கும்பகர்ணன் இவங்களோட சகோதரி தான் சூர்பனகை. ராவணனுக்கும் ராமனுக்கும் மிகப்பெரிய சண்டை வரத்துக்கு காரணமானவங்க தான் சூர்பனகை. சூர்பனகையோட தந்திரத்தாலதான் ஒரு மிகப்பெரிய போரே உருவாச்சு. 12 ராசிகள்ல கடைசி ராசி தான் மீனம். மீன ராசியில பிறந்தவன் தான் விபீஷ்ணன். விபீஷ்ணன் ராவணனோட தம்பி. ராவணனுக்கு தம்பியா இருந்தாலும்
ராமாயணத்துல ராமருக்கு நிறைய உதவிகளை செஞ்சவரு. விபீஷ்ணன் அரக்கர் குலத்துல பிறந்திருந்தாலும் இவன் ஒரு சிறந்த நீதிமான். ராமாயணத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட ராசிகளை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்த வீடியோல மகாபாரதத்துல வர கேரக்டர்ஸோட ராசிகளை பத்தி பார்க்கலாம்.